அவிலம்பேன சம்சித்தோ மாந்திரிக்கை ஆபியத்தை யஷ விளம்பே கர்மபாகுलியம் விக்யாப்பிய அவாப்பியத்தே தர் ஸோ வந்து ஒரு மாந்திரிகன் கிட்ட போய் ஏதாவது ஒரு காரியத்துக்கு வந்து மந்திர பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டோம்னு வச்சுக்கோ அவ வந்து அவளுக்கு வந்து அவிலம்பேன சம்சித்தௌ மாந்திரிகை மாந்திரிக்கை அவிலம்பேன சம்சித்தௌ யஷः ஆபியத்தை அவிலம்பம் அப்படின்னா விளம்பரமே இல்லாமல் ஆகாமல் சீக்கிரம் அவள் பண்ணுற அந்த மாந்திரிக காரியத்தினால இஃப் த ஃப்ரூட் இஸ் இம்மீடியட்டு உடனே அவளுக்கு அதில் பலன் கிடச்சி அப்படின்னா ஷூ அவன் எவ்வளோ பெரிய ஒரு மாந்திரிக்கன் பார் அவன் பண்ண அடுத்த க்ஷணத்திலே வந்து அவனுக்கு வந்து பலன் கிடச்சி கொடுத்துப்பார் ஸோ அவன் அவன் பண்ணுற அந்த மாந்திரிகத்து மூலமாக அவனுக்கு பலன் வந்து எஃபர்ட்லெஸ்லி இமீடியட்டே கிடச்சி கொடுத்து அப்படின்னா எவ்வளோ வசதியான ஒரு மாந்திரிகன் இவன் இப்போதான் வந்து பண்ண ஆரம்பித்தான் உடனே வந்து இவனுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பலன் எங்கள் நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னான்னா அவனோட யசஸ்ங்கிறது எல்லா திக்குலையும் பரவும் சப்போஸ் விளம்பே கர்ம பாகுல்யம் விக்கியாப்பிய அவாப்பியத்தே தனம் பட் இஃப் இட் டிலேஸ் அவனுடைய அந்த காரிய சம்சித்திக்கு ஒரு விளம்பரம் இருந்தொடுத்து அப்படின்னா அதனால் அவனுக்கு ஒரு லாஸும் கிடையாது அவனுக்கு கெயினு தான் என்ன அப்படின்னா நிறைய பைசா கொடுப்பான் இன்னும் ஆகலை இன்னும் ஆகலை இல்லை இல்லை உங்களுக்கு இன்னும் இன்னும் வேறு எதோ இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அதனால் தான் இது டிலே ஆகுது அப்படின்னு சொல்ல 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 அவனுக்கு வந்து தனங்கிறது நல்லா வந்து சேரும் ஸோ அது வந்து லேட்டானாலும் ப்ராஃபிட்டு சீக்கிரம் ஆனாலும் ப்ராஃபிட்டு சீக்கிரம் ஆச்சுன்னா யசஸ்ஸுங்கிறது கிடைக்கும் விளம்பனம் ஆச்சுன்னா அவனுக்கு தனம்ங்கிறது கிடைக்கும் ரெண்டு விதத்துலேயுமே அவன் வந்து ப்ராஃபிட்டபிள் ம் அண்ணா இருக்கில்ல ஜம்முன்னு ஏமாத்தலாம் மேலே சுகம் சிக்கிஷு துவனம் துக்கशाலிஷு அனுக் அனுகிரயது येषां ते धन्याः खलु माந்த్రిக்கः சுகம் சுகிஷு துக்கம் சு ஜீவனம் துக்கசாலிஷு ஸோ சுகிஷு சுக் சுகம் இந்த 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 மஜிஷியனுக்கு வந்து ரெண்டு விதமான மனுஷாளுக்கிட்டேயும் அவனுக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி தான் எப்படி அப்படின்னா சுகிஷு சுகம் நல்ல சுகமாக இருக்கிறவா கிட்டையும் அதாவது நல்ல சமிருத்தியோடு இருக்கிற பணக்காரா சரியா அதே மாதிரி ரொம்ப தரித்திரத்தோடு இருக்கிற ஏழைகள் அவள் ரெண்டு பேருமே இவனுக்கு வந்து அனுகிரகம் தான் பண்ணுவாள் எப்படி அப்படின்னா சி த ரிச்வில் ஆல்வேஸ் லைக் டு பி ரிச்சர் பூவர் வந்து எப்பவுமே ரிச் ஆகணுங்கிற ஆசைப்படுவான் ஸோ இவாள் ரெண்டு பேராலையும் யாருக்கு லாபம்னா இவன் தான் நன்னா பணக்காராலும் இவங்கிட்ட வருவாள் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணால் இன்னும் பணக்காராலாக ஆகலாம் இன்னும் மேன்மை அடையலாம் அப்படின்னு கேட்பாள் ஏழையாக இருக்கிற அழுகு பாவம் வேறு வழியே இல்லை இவங்கிட்ட என் தான் இருப்பாள் எண்ட்லெஸ்ஸாக வந்துட்டு இருப்பாள் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஜீவனம் இந்த சுகஜீவனமும் சரி துக்க ஜீவனமும் சரி இந்த மாதிரி இருக்கின்ற ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளும் என்ன அப்படின்னா அவர்களால் இந்த மாந்திரிக்காக தன்யாகா எப்பவுமே ஏஷாம் அனுகிரகத்தை அவளால் இவள் வந்து அனுகிரகம் பண்ணப்படுறான் இந்த மாந்திரிகா காடு ஏன்னா அந்த ஒரு ஆசை அதுங்கிறது ஒரு லிமிட்லெஸ்ஸாக போயிண்ட்டே தான் இருக்க போகிறது பணக்காரனாக இருக்கவேன் இன்னும் சுக்கத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறதான் யோசிப்பான் அதே மாதிரி ஏழையாக இருக்கிறவன் தன்னுடைய ஸ்தித்திலேருந்து மேலே வரணும்னு நினைப்பான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறதுனால இவனுடைய அந்த காரியம் ஜாஸ்தியாகும் அதனால் இவனுடைய லாபம் லாபம்ங்கிறது இங்கே தனம் அந்த பைசா ஜாஸ்தி தான் இருக்கும் அதனால் தனியாக மாந்திரிக்காக கல்வி ஏமாத்தின் இருக்கலாம் தான் இல்லையா ம் மேலே சோ மௌனம் விலட்சண ஆச்சாரோவா தாவத் மாஹாத்மியூப்பேண மாந்திரிக்கு அதாவது ஒரு ஒரு மஜிஷின் ஒரு மாந்திரிகன் ஆனவன் அவுட் ஆஃப் அவன் வந்து அத்யானத்தக அவனோட இக்னோரன்ஸாலையும் இல்லைனா அவன் வந்து இக்னரன்ஸால் மௌனமாக இருக்கிறதும் அதுக்கப்புறம் விலக்ஷணக ஆச்சாரக அவன் ஏதாவது வந்து ஒரு ஒரு விலக்ஷணம் அப்படிங்கிறது அந்த மாந்திரிக்க சம்பந்தமான ஏதாவது ஒரு ஹோமம் ஏதாவது ஒரு பூஜை அவர் பண்ணுறது எல்லாமே வந்து பயங்கரமாக தானே இருக்கும் விலட்சணமாக தானே இருக்கும் அந்த மாந்திரிகா பண்ணுறது அதனாலேயோ இது ரெண்டுமே அவனுக்கு வந்து நன்மையை தான் கொடுக்கும் அவனுக்கு வந்து புகழுங்கிறது தான் கொடுக்கும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா யாவது அஜானதாக மௌனம் யாராவது ஏதாவது கேட்டாலே அவர் வந்து மௌனசாமி இப்போ பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாருனா ஸோ அந்த மாதிரி அவர் அவனுடைய இக்னரன்ஸை மறைக்கிற மாதிரி ஒரு மௌனமோ இல்லைனா விலக்கணக ஆச்சார ஏதோ ஒரு விலக்ஷணமான ஒரு ஆச்சாரம் ஆச்சாரங்கிறது அவன் பண்ணுற அந்த ரிச்சுவல்ஸு அவைகளை பண்ணுறதுனாலையோ அவனுக்கு என்ன அப்படின்னா மகாத்மிய ரூபேன மாந்திரிகே பரியவசியதி மகாத்மிய ரூபங்கிறது இங்கே யசஸ் புகழ் அது வந்து அந்த மாந்திரிகனிடத்தில் இருந்துருக்கும் புரியுறதா அவர் வந்து ஜாஸ்தி பேச மாட்டார்ப்பா அவர் என்ன அவர் என்ன பண்ணாலும் அது மூலமாக அவனுக்கு ஒரு புகழுங்கிறது கிடைக்கும் ஸோ இது மூணுமே வந்து கலியில் மாந்திரிகா வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் சரியா இதுக்கு அடுத்தது வந்து ஜோதிஷால் வந்து எப்படி இருப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம் படி சாரான் விசாரிய தைவத்மேதி வக்தவியம் பூபூஜாம் பலம் கிரகசார பரிஜானம் தேசாம் ஆவசியகம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமோ ஒரு அஸ்ட்ராலஜருங்கிறவன் எப்படி இருக்கணும் ஒரு ஜோதிஷனுங்கிறவன் அதுவும் சாதாரண ஜோதிஷன் இல்லை ஒரு ராஜா கிட்ட ஜோதிஷன் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் ராஜா கிட்ட வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தான்னா அவன் எந்த மாதிரி காரியங்களை பண்ணணும் அப்படின்னா ஒரு ராஜாக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குறியோ ஒரு பலனோ இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வக்னேகி தெய்வக்னேகிங்கிறது இங்கே வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் அவள் அவர்கள் அவர்களினால் சாரான்னு விசாரிய பலம் பூபுஜாம் பூபுஜாம் பூபுஜர்களுடைய அந்த பலத்தை வக் பலம் வக்தவியம் அந்த பலத்தை வந்து சொல்லணும் எப்படி அப்படின்னா சாரான் விசாரியா சாரான்னா ஸ்பைஸ் அவனுடைய ஸ்பைஸ் இருக்கா பாரு அவ கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல அவன் வீக்காக இருக்கான் எந்த இடத்துல அவனோட ராஜ்யத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு யார் வரா அப்படிங்கிற விஷயத்த அந்த முதல்ல அந்த சாரான அந்த ஸ்பைஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இவன் சைடு கொண்டு வந்துக்கணும் ஸோ தட் அவன் வந்து ராஜ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிரகச்சார பரிஜானம் தேசாம் ஆவசியகம் எதை அதுக்கப்புறம் அந்த அந்த கிரகச்சாரம்ங்கிறது அந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸு அதை வந்து அந்த ராஜாவினுடைய ஹாரோஸ்கோப்பில் பார்க்கணும் முதலே இவன் பார்த்துட்டு தப்பு தப்பாக கணிச்சு உங்களுக்கு வந்து எந்த திக்குலேருந்தும் பயம் இல்லை கஷ்டம் இல்லைங்கிறத ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோ அங்கே அப்போ தான் கரெக்டாக சொல்லி முடிச்ச அடுத்த தருணம் ஒரு எதிரி ராஜா வந்து போர் தொடுக்க வந்தான்னா இவன் அவுட்டு அதனால் ராஜாக்கு குறி சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவனுடைய சாரர்களை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அவனுடைய ஸ்திதி என்ன அந்த ராஜ்யத்தோட ஸ்திதி என்னங்கிறதை நன்றாக விசாரிச்சினுட்டும் அதுக்கப்புறம் அவனுடைய கிரகாச்சாரம் அவனுடைய பிளானெட்ரி மூமெண்ட்ஸை வந்து பார்த்தான் அப்படின்னா சரி வரும் புரியுதுதா ஓகே புத்திர இத்தேவ பித்தறி உத்திர இத்தேவ பித்தறி கன்னியகச்சேதி மாத்தரி ம் கன்யகாச்சேதி மாத்தரி ம் ி ஆ ஸோ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கா அவள் ரெண்டு பேரும் வந்து பொண்டாட்டி வந்து ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போய் வந்து குறி கேட்குறா கிட்டே எனக்கு புள்ள பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னுட்டு அப்பா கிட்டே வந்து புள்ளன்னு சொல்லி விட்டுருணும் அதாவது தனித்தனியாக சொல்லணும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சொல்லக்கூடாது அப்பா வந்து கேட்கும்போது ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து தன்னுடைய வம்சவிருத்தி புத்திரன் வேணும்னு ஆசைப்படுவான் அதனால் புத்திர இத்தியேவை பித்தரி அப்பாக்கிட்ட வந்து புள்ள பிறக்கும்னு சொல்லிருந்தோம் கன்னியகா இத்தியேவ மாத்தரி அம்மா கிட்ட என்ன சொல்லிடணும் உனக்கு பொண்ணு தான் பிறக்கணும் ஏன்னா அம்மா வந்து பொன் குழந்தைனா அம்மாவுக்கு பிடிக்கும் ப்ளஸ் ஆடை அலங்காரம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில் அவள் வான் ஸோ அம்மாக்கிட்ட வந்து பொண்ணுன்னு சொல்லிடணும் இவா ரெண்டு பேரும் தனித்தனியாக வரும்போது சொல்லணும் சேர்ந்து சொல்லும்போது சொல்லக்கூடாது சேர்ந்து வரும்போது சொல்லக்கூடாது கர்ப்ப பிரஷ்னேஷு கதையன்னு தெய்வக்ஞகா விஜய் பவேது கர்ப்ப பிரஷ்னம் அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை என்னன்னு கேட்குற ஒரு அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு தெய்வக்ஞக கதையன்னு சொல்லிண்டு விஜய் பவேது ஏன்னா பிறக்க போகிறது எதிர் பிள்ளையாக இருக்கணும் இல்லைன்னா பொண்ணாக இருக்கணும் புள்ள பிறந்துடுத்து அப்படின்னா நான் தான் அன்றைக்கே சொன்னேனே உங்ககிட்ட அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லிடலாம் பொண்ணு பிறந்துருத்து அப்படின்னா நான் தான் உங்ககிட்ட சொன்னேனேம்மா பொண்ணு தான் பிறக்கணும்னுட்டோ அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ ரெண்டு விதத்துலேயுமே ஈஸி எஸ்கேப்டு கரெக்டா அப்பா கிட்ட புள்ளன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பொண்ணு ரெண்டு தவிர வேறு எதுவும் பிறக்க போகிறது இல்லை இல்லையா ஆ மேலே

நீ அவள் என்ன சொல்ல வேணும் அவளால் என்ன சொல்லப்பட வேண்டும் அப்படின்னா ஆயு பிரஷ்னே கிருத்தே ஆயு விஷயத்துல ஆயுஷ் விஷயத்தில் ஏதாவது கேள்வி என்றது கேட்கப்பட்டதென்றால் தீர்க்கமாயு வாச்சியம் நல்ல தீர்காயுசா அர்ப்பிள் நீங்கள் நூறு வருஷம் ஆழ்வேல் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடலாம் ஜீவந்தக பகுமன்யந்தே உயிரோட இருந்தான்னா உன் ஆஹான வச்சு கொண்டாடுவா ஆஹா அவர் வசதியான அஸ்ட்ராலஜர் அவர் அன்னிக்கே எனக்கு கணிச்சு சொல்லிட்டார் நான் நூறு வருஷம் வாழ போறேன்னுட்டு விட்டு அப்படின்னு ஒன்று வாழ்த்துவா மிருதாக பிரக்ஷந்தி கம்புனக செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ யார் போய் யார் வந்து கேள்வி கேட்க போறா இல்லையா ம் இது எல்லாமே அந்த ஜோசியம் கேட்குறவா கிட்டே சொல்லணும் கூட வந்த பாட்டு சொன்னோன்னு வச்சுக்கோ மாட்டின்டுவோம் இல்லையா ரெண்டு பேர் வரான்னு வச்சுக்கோ அப்பா புள்ள பிள்ளைய வெள்ளம் சொன்னோம் உங்களுக்கு நூறு வயசு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அவர் உயிரோடு இருந்தார் தான் சந்தோஷப்பட போகிறார் இல்லைன்னா யார் வந்து கேட்க போறா கேள்வி 没啦，嗯 <laughs> La. <laughs>、uh。Huh.